வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு டெம்பிள் ரகசியம். பழங்கால இந்தியாவின் அகண்ட பாரதத்தில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, பங்களாதேஷ், பர்மா, ஸ்ரீலங்கான்னு கிட்டத்தட்ட எல்லா தெற்காசிய நாடுகளும் அடங்கும். இந்த எல்லா இடத்துலையும் ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்த மக்கள் ஒற்றுமையா வாழ்ந்திருக்காங்க. இதற்கான ஆதாரங்கள் கோவில்களா, பழைய கட்டிடங்களா, புராதான அரண்மனைகளா, இந்த எல்லா இடத்திலையும் இருக்கு. அதிலும் குறிப்பா பாகிஸ்தானில் உலகின் இரண்டாவது பழமையான இந்து கோவில் ஒன்னு இருக்கு. கட்டாஸ்ராஜ் கோவில்னு அழைக்கப்படுற இது பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணத்துல சக்வால் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. முக்கியமா சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் வளாகத்துல அவரை தவிர ராமர், சீதை, ஹனுமார், சீக்கிய, புத்த தூபின்னு சரியா 7 கோவில்கள் இருக்கு. இது எல்லாம் பளிங்கு மாதிரி தெள்ள தெளிவா இருக்கிற ஒரு செவ்வக வடிவ குளத்தை சுத்தி கட்டப்பட்டிருக்கு. புனித கண்ணீர் குளம்னு அழைக்கப்படுற இது சிவபெருமானோட கண்ணீர் துளிகளால உருவானதாம். தக்ஷன் நடத்தின யாகத்துல சதிதேவி உயிரை துறந்த போது சிவபெருமான் துயரப்பட்டு 2 துளி கண்ணீர் விட்டாராம். அது புனித குளங்களா மாறிடுச்சாம். அதுல ஒன்னு புஷ்கரணி, ரெண்டாவது இந்த குளம்னு செவிவழி கதைகள் சொல்லுது. 12 வருட வனவாசத்தின் போது பாண்டவர்கள் இங்கு வந்து 4 வருஷம் தங்கினதாகவும், இதற்கு சாட்சியா அவர்கள் வனவாசத்தின் போது இங்கு வாழ்ந்த அரண்மனையையும் காட்டுறாங்க. குளத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க இந்த அரண்மனை பல அபூர்வ ஓவியங்களோட பலவித வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டு இன்னும் புதுமையா இருக்கு. சிவனோட கண்ணீர்னு சொல்லப்படுற இந்த குளம் பாண்டவர்களை கேள்வி கேட்ட யக்ஷன் தங்கி இருந்த இடமாம். ஆக யக்ஷ பிரஷ்னமும் இங்கதான் நடந்திருக்கலாம்னு கொஞ்சம் தொன்மைவாதிகள் சொல்றாங்க. இந்த யக்ஷ பிரஷ்னத்தின் நினைவாகத்தான் கிருஷ்ணரே அடிக்கல் நாட்டி எழுந்த கோயில் வளாகம் தான் கட்டாஸ்ராஜ்னு இன்னும் சில நம்பிக்கைகள் உலாவுது. எது எப்படி இருந்தாலும் இது அங்கோர் வாட்டுக்கு அப்புறம் உலகின் மிக பழமையான கோவில்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. கிமு 300 கிமு 200 கட்டப்பட்டிருக்கலாம்னு கணிக்கப்படுற இந்த கட்டாஸ்ராஜா கோவில் வளாகம் ஒரு இஸ்லாமிய தேசத்துல அங்க இன்னும் கொஞ்ச நஞ்சம் வாழ்ற இந்துக்களால பூஜைகள் செய்யப்பட்டும், அப்பப்போ கல்யாணம் முதலிய திருவிழாக்கள் நடத்தப்பட்டும் காப்பாற்றப்பட்டு வருது. இத யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னத்துல சேர்க்கணும்னு பாகிஸ்தான் அரசாங்கம் போராடிட்டு இருக்கு. சிவனோட புனித கண்ணீர், யக்ஷ பிரஷ்னம் நடந்த இடம், பாண்டவர்கள் குடியிருந்த அரண்மனை, இப்படி வரலாற்றின் மறுக்க முடியாத தடயமா திகழ்ற இந்த இடத்தை பாகிஸ்தான் அரசின் அனுமதியோட நாமளும் நிச்சயம் தரிசிக்கலாம். இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.